हाय फ्रेंड्स वेलकम टू विवसाई यूट्यूब चैनल वीडियो नाम कोई तेजिलेरु பிரித்தெடுக்கிறதுக்கான ஒரு எளிமையான கருவி எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கருவியை யூஸ் பண்றது மூலமா தேங்காய் கள பணியாளர்களுடைய வேலை சுமை குறைந்து வருமானம் அதிகரிக்குது. அது எப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொப்பரை தேங்காயை தேங்காய் தொட்டியில இருந்து எப்படி பிரிச்செடுக்கிறது அதுக்கான ஒரு எளிய கருவி அமைப்பு எப்படி செய்யறது இப்ப பார்க்கலாம். தேங்காய் தோண்டும் கருவி இரண்டு பொருட்கள் மூலமா நம்ம செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுபோல 2 இன்ச் கருப்பு ஓஸ் இது வந்து பாத்தீங்கன்னா விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. வேஸ்டா கிடக்குற நம்ம இது போன்ற கருப்பு ஓஸ்ல நம்ம வெட்டி நம்ம கை கடகமா இது மாதிரி சீவி வெச்சிட்டோம்னா ஈஸியா தேங்காயை நம்ம தோண்ட முடியும். பழைய முறையில பாத்தீங்கன்னா இரும்பு கம்பிகளால செய்யப்பட்ட கருவி பயன்படுத்தப்பட்டது. அந்த கம்பியில வந்து அதிக காய்கள் நம்ம தோண்ட முடியாது. இப்போ நம்ம வீடியோல பார்க்குற மாதிரி புதுசா இரண்டு கருவிகள் நம்ம செஞ்சு நம்ம பயன்படுத்தறப்போ அதிக அளவிலான காய்களை நம்ம கொப்பரைகளாக்க முடியும். இது போன்ற கருவியில தான் இப்போ அதிக தேங்காய் கள பணியாளர்கள் தேங்காயில இருந்து கொப்பரை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இது மூலமா அதிக வருமானமும் பெறறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா போர்வெல் குழிகளில் தண்ணீர் இறைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற வெள்ளை கலர் பைப்பு. இந்த பைப்பை நம்ம வந்து ஆக்சப்ளேட் மூலமா அறுத்து மூன்று கருவிகளாக நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி மூன்று கருவிகளாக அறுத்து எடுக்கிறப்ப மூன்று பேருக்கு இது உபயோகப்படும். நம்ம ஏற்கனவே செதுக்கி வச்சிருக்கிற போர்வெல் பைப்புகளுடைய அளவுகள் கொண்ட மூங்கில் குச்சிகளையும் செதுக்கி அதுக்கு மேலே இந்த பிவிசி பைப்பை ஒரு 3 இன்ச் மேலே உயரமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இது போல் டியூப் அதாவது பைக் டியூப் கொண்டு நல்லா இறுக்கி கட்டி சுற்றிக்கணும். நம்ம முதல்ல பார்த்த கருப்போஸ் கருவி பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு கருவியும் தேவையில்லை. அதில் வந்து நம்ம அந்த கருப்போஸை நமக்கு தேவையான அளவுக்கு 1.5 அடி அல்லது 2 அடி நம்ம கட் பண்ணி மேல் பக்கம் சீவி விட்டு ஈஸியாக தோன்ற ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த முறையில் நம்ம அந்த பைப்பை மூணு அறுத்து அதுக்கு மேலே மூங்கில் குச்சி வச்சு கட்டிதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அது அதை விட இது கெட்டியானது, அது சீக்கிரம் வளைஞ்சு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நாட்கள் நம்மளுக்கு உபயோகப்படும். நாம் தயாரிச்சிருக்கிற இந்த கருவிகளை யூஸ் பண்ணி தோண்டும்போது எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு அமைப்பாக இது இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். நம்ம பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்க கம்பியில் கொண்டு தோன்றப்ப தொட்டிகள் உடையும், பருப்புகள் பார்த்தீங்கனாக்க கிழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த முறையில் தொட்டிகளும் சேதாரமாகுது, பருப்பும் ரவுண்ட் ஷேப்பில் எந்த காயம் இல்லாமல் வந்து சேரும். இந்த முறையில் வெகு வேகமாக நம்ம தொட்டிகளிலிருந்து கொப்பரை தேங்காய்களை நம்ம பிரித்து எடுக்க முடியும். பழைய முறைகளில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நபர் 500 காய்கள் வரை தான் நம்ம வந்து உடச்சி தோண்ட முடிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இது போன்ற கருவிகளை உபயோகப்படுத்திருக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு நபர் 3000 காய்கள் வரையிலும் ஈஸியாக ஒரு நாளில் உடச்சி தோண்ட முடியும். அதனால தொழிலாளர்களோட வருமானம் அதிகமாக இருக்குது. இந்த முறையில் உற்பத்தியும் அதிகமாகுது. இந்த முறையில் நம்ம நண்பர் குப்புச்சாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வேகமாக நம்ம தொட்டியிலிருந்து கொப்பரை தேங்காய்களை பிரித்து எடுக்கிறாரு நீங்களே பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னை சார்ந்த அனைத்து தொழில்களையும் கற்று தேர்ந்தவர். அதாவது மரமேறுதல், தேங்காய் மட்டை வாங்குதல், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தேங்காய்களிலிருந்து பருப்பு பிரித்தெடுத்தல், களை வேலைகள் அப்படின்னு எல்லா தொழிலும் இவருக்கு தெரியும். இதுபோல் அனுபவம் மிக்கவர்கள் வந்து ஈஸியாக இந்த மெத்தடில் தோண்ட முடியும். புதுசாக பழகிறவங்க முதல்ல சிரமமாக இருந்தாலும் நல்லா பழகிட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு ஈஸியான வேலை கிடையாது. எந்த ஒரு தொழில் எடுத்துட்டாலும் அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அனுபவம் தான் ஒரு திறமைசாலியை உருவாக்குது. அதுபோல தான் இந்த தொழிலையும் நம்மளுக்கு அனுபவம் ஒரு நல்ல ஒரு அறிவையும் திறமையும் கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கருவியில் அந்த போர்வெல் பைப்பில் அடியில் நம்ம மூங்கில் குச்சிகளை சேர்த்து கட்டி அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேங்காய் தொட்டி வச்சு மேல் பக்கம் நம்ம தேங்காய் தோன்ற பகுதியை ஒரு கூர்மையான கத்தி அல்லது ஏதாவது ஒரு கருவி கொண்டு அந்த போர்வெல் பைப்பை ஒரு ஷார்ப்பன் அதாவது கூர்மையாக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் தோன்றக்கு ஈஸியாக இருக்கும். நல்லாவே பாருங்கள். அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேங்காய் தொட்டி குச்சிக்கு அடியில், மேலே பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் தோன்றதுக்கு ஏதுவாக மேல் ஒரு கையை தொட்டி மேலேயும் மற்றொரு கையை அந்த குச்சி பிடிச்சிக்கிட்டு அதே சமயம் ஆள்காட்டி விரலில் அந்த பருப்பு சுற்றியும் வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திருப்பிக்கணும். அப்படி திருப்புறப்போ பருப்பு ஈஸியாக நம்ம கைக்கு வந்து சேரும்.
அந்த பருப்பு கலந்து வந்தது தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த முறையில் தோன்றப்போ அதிக காய்களை நம்மளால் தோண்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.